மாணவர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் என அனைவரும் அவர்களின் மொபைல் போன்களில் இந்த இரண்டு மொபைல் ஆப்களை டவுன்லோட் செய்து வைத்திருந்தால் அமீரக சேவைகளை எளிதாக பெற முடியும். அமீரகத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் அரசாங்க சேவைகளை எளிதில் பெற்றுக்கொள்ள இரண்டு மொபைல் அப்ளிகேஷன்களை தங்களின் மொபைல் போன்களை டவுன்லோட் செய்திருந்தாலே போதும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதன்படி UAE ICP மற்றும் UAE PASS ஆகிய ஆப்களை பொதுமக்கள் டவுன்லோட் செய்து கொண்டு அரசின் சேவைகளை தங்களின் இருப்பிடங்களிலிருந்தே அணுகலாம் என கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அமீரகத்தின் வெவ்வேறு அரசு துறை சேவைகளை அணுகும்போதோ, விசா தொடர்பான சேவைகளை பெறுவதற்காகவோ வேறு நாடுகளுக்கு பயணம் செய்திருந்த நேரத்தில் டிஜிட்டல் கையொப்பம் தேவைப்படும் போது இந்த அப்ளிகேஷன் வழங்கும் சேவைகள் குடியிருப்பாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். UAE PASS என்பது அமீரகத்தின் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கான பாதுகாப்பான முதல் தேசிய டிஜிட்டல் அடையாளமாகும். இது பல்வேறு துறைகளில் பல ஆன்லைன் சேவைகளை அணுகவும் ஆவணங்களை கையொப்பமிடவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை அமீரகத்திற்கு வெளியே பயணம் மேற்கொண்டிருக்கும் நபர் ஆவணங்களில் கையொப்பமிட வேண்டிய தேவை வந்தால் அவரிடம் சரிபார்க்கப்பட்ட UAE PASS இருக்கும் பட்சத்தில் அந்த நபர் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி அமீரகத்திற்கு வரவேண்டிய அவசியமின்றி. அதேபோல முன்னதாக அமீரகத்தின் தேசிய அடையாளம் சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையமான ICP ஆனது அனைத்து நபர்களையும் UAE ICP அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து உறவினர்கள் அல்லது நண்பர்களுக்கு விசிட் விசாவை கோருவது உட்பட இதில் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளை எளிதில் பெற்று பயனடைமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. இது பற்றி துபாயில் உள்ள ஒரு டைப்பிங் சென்டர் ஏஜென்சி ஒருவர் கூறுகையில், UAE ICP போர்ட்டலானது விசாவிற்கு விண்ணப்பிக்க, விசா செல்லுபடியை சரிபார்க்க அல்லது அபராதத்தை சரிபார்க்க இதுபோன்ற காரணங்களுக்காக பயன்படுத்தலாம். மேலும் எமிரேட்ஸ் ஐடியின் சாப்ட் காப்பியை பெற்று உங்கள் ரெசிடென்ஸின் அங்கீகாரத்தை நீங்கள் பார்வையிடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் UAE PASS வைத்திருக்கும் குடியிருப்பாளராக இருந்தால் பாஸ்போர்ட்டில் உள்ள விசா ஸ்டாம்பிங்கிற்கு பதிலாக புதிய எமிரேட்ஸ் ஐடியே போதுமானது என்றும், இந்த புதிய எமிரேட்ஸ் ஐடி மூலமாகவே அந்த நபரின் விசா நிலைமையை தெரிந்து கொள்ளலாம் என்று அமீரக அரசு புதிய நடைமுறையை கொண்டு வந்தது. இந்த நிலையில் எமிரேட்ஸ் ஐடி எண், அதன் வெளியீடு தேதி, காலாவதி தேதி, உங்களின் முதலாளி உள்ளிட்ட எமிரேட்ஸ் ஐடியின் தகவலை வெளிப்படுத்த UAE PASS எமிரேட்ஸ் ஐடியிலிருந்து விவரங்களை பெறுகிறது. இதன் சேவைகளாக அங்கீகாரம் வழங்குவதற்கு உங்கள் மொபைல் போன் மூலம் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கலாம் மற்றும் உங்கள் விவரங்களையும் பெறலாம். ஆவணங்களில் டிஜிட்டல் கையொப்பம் இடலாம். கையொப்பமிட்ட ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கலாம். டிஜிட்டல் ஆவணங்களை பகிர்வதன் மூலம் உங்களின் உத்தியோகபூர்வ ஆவணங்களை கோரவும் சேவைகளை பெறவும் முடியும். UAE ICP அப்ளிகேஷனானது அமீரக குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் தங்களின் விசாக்கள், ரெசிடென்சி அபராதம் செலுத்துதல், குடிமக்களுக்கான பாஸ்போர்ட் புதுப்பித்தல் மற்றும் இதுபோன்ற பல சேவைகளையும் குடியுரிமை சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான பெடரல் ஆணையத்திடமிருந்து இது அனுமதிக்கிறது. இதனுடைய சேவைகளாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான ரெசிடென்சி என்ட்ரி பெர்மிட்டிற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கான குடியிருப்பு அனுமதிகளை புதுப்பிக்கலாம். உங்கள் ஸ்பான்சர்ஷிப்பின் கீழ் ஸ்பான்சர் செய்யப்பட்ட எவரும் ரெசிடென்சியை ரத்து செய்ய விண்ணப்பிக்கலாம். உங்கள் உறவினர்களுக்கான விசிட் விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம். பயணநிலை அறிக்கை மற்றும் நீங்கள் ஸ்பான்சர் செய்யும் நபர்களின் பட்டியலையும் உருவாக்கலாம். உங்கள் ரெசிடென்சி மற்றும் நுழைவு அனுமதி நிலைமையும் சரிபார்க்கலாம். புதிய UAE பாஸ்போர்ட்டை பெறவோ அல்லது புதுப்பிக்கவும் இது பயன்படுகிறது. உங்கள் விசிட் விசாவையும் இதன் மூலம் நீங்கள் நீட்டிக்கலாம். விசா மற்றும் ரெசிடென்சிக்கான அபராதத்தை இந்த ஆப் மூலம் நீங்கள் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.